வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போது வாழ்க்கையில் ஒரு ஏழையாக ஒருத்தர் இருக்கார், அதாவது வசதி குறைவாக இருக்கிறவர், சாதாரண மனிதர். அவருக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா ஒரு பெரிய பணக்காரராகிறார். இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் போது மற்றவங்களால் அதை பொறுத்துக்க முடியல. அவங்க வந்து இவங்க என்ன சாதாரண மனுஷன் தானே, ஒர்க்கர் தானே, எப்படி இவ்வளோ கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது. இந்த டிப்பிக்கலாக ஒரு கேஸ் நடந்தது சிங்கப்பூரில். அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து வந்த ஒரு பெண்மணி வந்து பெண்மணியாக வேலை செய்கிறாங்க. அதாவது மெய்ட்னு சொல்லுவோம், ஃபாரின் டொமஸ்டிக் ஒர்க்கர். அந்த மாதிரி ஒரு சைனீஸ் ஃபேமிலியில் இந்த ஈஸ்ட் சைடில் டாம்பனிஸ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து அவங்க இல்லப்பணி பண்ண வேலை செய்கிறாங்க. மேபி அப்போது 500-600 தான் இருக்கும் சம்பளம் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அதே வீட்டிலே வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த முதலாளி அம்மாவோட ரொம்ப அந்யோன்யமாக ஆயிட்டாங்க. ஸோ இந்த படிப்பு இன்றைக்கி வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கிறது வந்து ஒரு பழக்கமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. அதில் வந்து ஒரு நம்பிக்கை, என்றைக்காவது நமக்கு பெரிய பரிசு விழும் அப்படின்ட்டு. ஸோ 2015 ஜூன் மாதம் என்னமோ ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அதாவது சிங்கப்பூரில் வந்து பலவிதமான லாட்ரி இருக்குது, 4D இருக்குது, டோட்டோ இருக்குது, அப்புறம் சிங்கப்பூர் ஸ்வீப்னு ஒன்று இருக்குது. இந்த சிங்கப்பூர் ஸ்வீப்புங்கிறது வந்து அந்த மாதாந்திர குலுக்கல், மாதம் ஒரு நாள் தான் அந்த லாட்ரி நடத்துவாங்க. அதில் வந்து $2.3 million ஃபஸ்ட் ப்ரைஸு, அதாவது அந்த மாதத்து முதல் வெட்னஸ்டே நடக்கும். ஸோ இவங்க வந்து ரெகுலராக வாங்கியிருக்காங்க, அப்போல்லாம் விழலை. அந்த பர்டிகுலர் ஜூன் மாதத்தில் இந்த டிக்கெட் வாங்கியிருக்காங்க. $3 இது கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுவும் என்ன, அன்றைக்கி தான் ட்ரா டேட், அன்றைக்கி தான் வாங்கியிருக்காங்க. அதாவது புதன்கிழமை, ஃபஸ்ட்டு புதன்கிழமை ஆஃப் ஜூன் காலையில் 9:30 என்னோ போய் வாங்கியிருக்காங்க. ஈவினிங் வந்து 6:30 குலுக்கல் முடிஞ்சிடும். குலுக்கல் முடிஞ்சிட்டு ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அவங்க வெப்சைட்டில். மேபி அதை 10 or 15 minutes அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க காலையில் டிக்கெட் வாங்கிட்டு ஈவினிங் ரிசல்ட் செக் பண்ணால் இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு, $2.3 million, $23 லட்சம். ஸோ இவங்களோட ஃபிலிப்பீன்ஸ் கரன்சியில் பெசோன்னு பேர், அதுக்கு ஃபிலிப்பீன்ஸ் கரன்சி. அதில் வந்து கிட்டத்தட்ட 76 million பெசோஸ் ஆறுது, அது 7,60,00,000 பெசோஸ். அது மிகப்பெரிய பணம் ஃபிலிப்பீன்ஸ்காரங்களுக்கு. இவங்க என்ன $500-600 சம்பாதிச்சவங்க. I think இவங்க மிடில் ஏஜ் 38 something நினைக்கிறேன் அந்த டயத்தில். ஸோ ஹஸ்பண்ட் இருக்கார் ஊரில், 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இவர் பணம் பரிசு விழுந்தில் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இவங்களுக்கு. முதலாளி கிட்டலாம் காமிச்சு எல்லாம் சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பரிசை கிளைம் பண்ணும் இல்லையா, இந்த மாதிரி $5,000 மேலே இருந்ததுன்னா நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் தான் பரிசை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட் உண்டு. ஸோ இவங்க வந்து அடுத்த நாள் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு, சிங்கப்பூர் போலீஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு டிக்கெட் எடுத்துன்னு போய் பரிசை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, $2.3 million. அவங்க வந்து இவங்களுடைய அந்த ஒர்க் பர்மிட் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 1 hour செக்கு கொடுத்துட்டாங்க இவங்க பேருக்கு, $2.3 million இவங்க பேருக்கு செக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க செக்கை வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்கு POSB ஒன்று இருக்குது, அதில் வந்து அநேகமாக அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, இல்லை OCBC இருக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. அது வந்து 1 or 2 days கிளியர் ஆகிடுச்சு பணம். கிளியர் ஆன உடனே அதில் ஒரு பார்ட் அமௌண்ட் ஊருக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஃபிலிப்பீன்ஸுக்கு. மேபி 1,00,000-2,00,000 அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே ஏதோ நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதுக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் செலவுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஜூன் மாதம் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகுது, 3 weeks தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எண்ட் ஆஃப் ஜூன் சம்டைம் 7 July போலீஸ் வந்து வருது அவங்க வீட்டுக்கு. போலீஸ் வந்து ஒரு டீமே வருது அவங்க வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி, அவங்க பேரை சொல்லி, லென்னு பேரை ஷார்ட் ஃபார்மு, அவங்க ஃபுல் நேமை சொல்லி இந்த மாதிரி அந்த ஆள் இங்கே தான் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க அந்த முதலாளி அம்மா வந்து ஆமான்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்ருக்காங்க, போலீஸ் வந்திருக்குன்னு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வின் பண்ண டிக்கெட் வந்து தொலைஞ்சி போச்சுன்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அவர் தான் இந்த டிக்கெட்டை வாங்கினாராம்,
அது யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து இவங்கள்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி போலீஸ் சொன்னவொடனே இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங் ஆகிடுச்சு, அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. சொல்லியிருக்காங்க, ஐயோ நான் திருடெல்லாம் பண்ணலைங்க, நான் டிக்கெட்டை வாங்கினேன். இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அதான் டேம்பனிஸ் ஏரியா, அங்கே வந்து ஏதோ ஒரு டோட்டோ ஷாப் இருக்குது, அங்கே தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களோட முதலாளி அம்மாவும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பொம்பளை வந்து எங்ககிட்ட 10 வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க, ரொம்ப நாணயமானவங்க, அவங்க திருடெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் போலீஸ்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் வந்துடுச்சுமா, அதனால் நாங்கள் என்கொயரி தான் பண்ணி ஆகணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், நீங்கள் பணம் எதுவும் விட்ரா பண்ண முடியாது அதில் என்கொயரி முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இவங்கள்ட்ட வந்து இவங்க அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் அஃப்கோர்ஸ் அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், அப்புறம் நீங்கள் வாங்கின எங்கே வாங்கினீங்க அதெல்லாம் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இந்த போலீஸை கூப்பிட்டு போய் இந்த கடையில் தான் நான் வாங்கினேன், இந்த கவுண்டரில் தான் நான் வாங்கினேன், எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து அந்த கடைக்காரங்களை கேட்டிருக்கு, இந்த மாதிரி உங்கள் சிசிடிவி கேமரா இருக்கா, அதில் வந்து இவங்க வந்து வாங்கினது ரெக்கார்ட் இருக்குமே, போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, அது சாரி அது எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரின்னு போலீஸ் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஓகேம்மா, இப்போதைக்கு நீங்கள் பணம் எடுக்க முடியாது, நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம், என்கொயரி முடிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போலீஸில். இப்போ இந்த ஃபிலிப்பீன் மேடுக்கு வந்து ஒரு மாதிரி மனசு வந்து ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டாங்க. என்னடா இது, நமக்கு அதிர்ஷ்டவசமாக பரிசு விழுந்தது, அதை வந்து நம்ம திருடிட்டோம்னு சொல்லி யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, யாருன்னு கேட்டால் போலீஸ் வந்து அது சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்களாம். அதனால் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. அந்த அவங்க முதலாளி அம்மாவும் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கும் புரியலம்மா என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்னு வைங்களேன், ஆகஸ்ட் மாதம் வந்து போலீஸ் வருது வீட்டுக்கு வந்து, அது பாருங்கம்மா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், ஏன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இல்லையா, அவர் வந்து ப்ரூவ் பண்ண முடியல அவரால், அவர் டிக்கெட் வாங்கினதையோ எங்கே வச்சார் எப்படி நீங்கள் திருடுனீங்க அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அவரால் ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் நாங்கள் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்போது உங்கள் அக்கௌண்ட்டையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து மூச்சே வந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சில சந்தேகங்கள் வந்து எல்லாருக்கும் வரும். அதாவது சிங்கப்பூர் பூல்ஸ் ரூல் படி என்னென்னா, யார் வந்து ஒரிஜினல் லாட்டரி டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. ஸோ அது அவங்க தானா இல்லை அவங்க திருடினாங்களா அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ரூல் புக்கிலே அப்படி தான் இருக்குது, யார் ஒரிஜினல் டிக்கெட்டை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் செக் கொடுத்துறோம். ஸோ அவங்க திருடினாங்களா அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான் ரூல். ஆனால் இதையும் மீறி வந்து போலீஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சிங்கப்பூர் போலீஸை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆப்வியஸ் தான் இது, யார் வின் பண்ணாங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டையும் வந்து ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டாங்க பேங்க்கில். ஸோ இது ஒரு ஆள் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அவர் தான் அவங்க தீவிரமாக இதை விசாரிச்சிருக்கணும், எப்படிப்பா நீ வாங்கின, எங்கே வாங்கின, எப்படி தொலைஞ்சுது, எப்படி நீ யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்கிற, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்கணும். இதில் இன்னும் சில சந்தேகங்கள்லாம் வருது. ஏன்னா அந்த கடை வித்த கடை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வேண்டிய ஆளாக இருக்குமோ இந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது. ஏன்னா அந்த சிசிடிவி கேமரா என்ன ஷார்ட் பீரியடு தான், 1 or 2 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே இரேஸ் ஆகிடுதுங்கிறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிறதுலாம் மந்த்ஸ் கணக்கில் இருக்கும், இது வந்து வித்தின் 1.5 மந்த்ஸ் இரேஸ் ஆகிடுதுங்கிறாங்க. அதுவும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு சந்தேகமும் எழுது. எதுவாக இருந்தாலும் இப்போ இதே ஒரு நார்மல் சிங்கப்பூரியன் வின் பண்ணி அவர் ப்ரைஸை கிளைம் பண்ணி அப்புறம் போலீஸ் வந்து அவரை கேட்டு என்ன பண்ணால் தொலைச்சி எடுத்துருவாங்க அவங்க. எப்படி நீ என்ன இது பண்ணலாம், சந்தேகப்படலாம், அந்த ஆளை கூப்பிடும் முதல்ல, அப்புறம் தான் நீ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணுவாங்க அவங்க லாயர் மூலம். பட் இது வந்து ஒரு மெய்டு,
அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏழைப்பட்டவங்க, அவங்களுக்கு பரிசு கிடச்சிது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதையும் வந்து போலீஸ் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு என்கொயரிலாம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அந்த முதல் ஸ்டேஜ்லேயே அவரை வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக கேள்வி கேட்டு, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே உனக்கு ஜெயில் தண்டனைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும். ஸோ அப்போ அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரில. ஏதாவது தண்டனை கிடச்சிதா? போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இல்லையா, அதுக்கு ஏதாவது தண்டனை கிடச்சிதா? அதெல்லாம் எதுவுமே தெரில. அந்த ஆள் யார் எதுவும் ஒன்றுமே தெரில. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவங்க இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வெளியிடணும். வெளியிட்டால் தான் வந்து எல்லாருக்குமே வந்து சில உண்மைகள்லாம் தெரிய வரும். அது இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி சாதாரணப்பட்டவங்களுக்கு வந்து பின்னடைவு தான். இதுதான் இதோட ஸ்டோரி. நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.